வணக்கம் மாணவர்களே. 12th இயற்பியல் அழகு ஒன்று நிலை மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு இந்த கிளாஸில் ஒரு நடத்த வேண்டிய டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். போன கிளாஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மின்புல கோடுகள், இந்த மின்புல கோடுகள்லாம் என்ன, எப்படி ஸ்டார்ட் ஆகும், எந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து அதாவது நேர் மின் தூரம் வெளில வரும், எதிர் மின் தூரம் உள்ளே போகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தோம், இரு முன்புல கோடுகளும் ஒன்றை ஒன்று வெட்டாது. ஏன்னா வெவ்வேறு டேரஸ்ல ஒரு மின்புல் ஒரே டைம்ல போக வேண்டியது இருக்கும், அது வந்து இயற்கைக்கு மாறாத அப்படி ஒரே டைம்ல போக முடியாது அப்படிங்கிறது. அப்புறம் அடர்த்தி குறைவா ஒரு இடத்துலயும் அடர்த்தி அதிகமா இன்னொரு இடத்துலயும் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அந்த மின்புல வலிமை அதிகமா இருக்கும் அப்படிங்கறதான் நம்ம பார்த்தோம். அதுதானே, இதுதான் போன கிளாஸ்ல ஒரு டாபிக். ஓகே, இன்னைய கிளாஸ்ல மின் இருமுனை எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிற பேரு, டை போல் அப்படிங்கிற நான் சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா டை அப்படின்னால ரெண்டுன்னு அர்த்தம். ஸோ போல் அப்படின்னா முனை, ஸோ இருமுனை, சரிங்களா, அதுதான் அதோடைய நேம். அதை பத்தி பார்க்குவோம். ஸோ இது சிம்பிளா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு ஆப்போசிட்டான ரெண்டு ஆட்கள், ரெண்டு பேரும் ஆப்போசிட்டான, இந்த ரெண்டு பேரையும் நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். நாம இங்க சார்ஜ் பத்தி பேசுறோம், மின் துகளை பத்தி பேசுறோம்னா அவங்கள கியூ, இன்னொருத்தரும் கியூ. ஆனா ரெண்டு பேரும் எதிர்மாறான ஆட்கள், இவர் ஒருத்தர் அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப நான் ஒருத்தர் வந்து மைனஸும் ஒருத்தர பிளஸ் வச்சுக்கோங்க. ஓகே, எலக்ட்ரிக் டைபோல்னா மின் நிறுவனம் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஆனா அவங்களுடைய அந்த சைன்னா வேற. ஓகேவா, அதாவது என்னன்னா, இப்போ இவரு ஒன் கூலும்னா இவரும் ஒன் கூலும்னா, இவரு டூ கூலும்னா இவரு டூ கூலும்னா. ஸோ அவங்களுடைய அந்த வேல்யூல சேஞ்சே ஆகலை, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், ஆனால் ஆப்போசிட் சார்ஜஸ் வச்சாச்சு. இந்த ரெண்டு பேரையும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் நான் பிரிச்சு வைக்கிறேன். எப்படி ஸ்மால் டிஸ்டன்ஸ், ரொம்ப அதிகமாகவும் பேரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஈக்குவலான ஆப்போசிட்டான சார்ஜஸை நீங்கள் செப்பரேட் பண்ணுவாங்க. செப்பரேட் பண்ணி வைக்கிறது என்ன அர்த்தம்னா, அது ஒரு மின் இருமுனையை எலக்ட்ரிக் டைபோல உண்டாக்கும் அப்படிங்க. ஸோ சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரண்டு சமமான வேறிய மின் துகள்கள், சரிங்களா, வேறிய மின் துகள் வச்சா என்ன நடக்குமா, அந்த இடத்துல என்ன நடக்குமா, ஒரு மின் இருமுனை உருவாக்கப்படும். இந்த ரெண்டு சார்ஜ் எது மின் இருமுனையை உருவாக்கிறோம் அப்படிங்க, அவ்வளோ. ஸோ இது இப்போ மின் இருமுனைன்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா, இரண்டு சமமான வேறின மின் துகளை நீங்க தனித்தனியா பிரிச்சு வச்சீங்கன்னா, ஒரு சிறிய இடத்துல தான் பிரிச்சு வைக்கணும், அப்படி பிரிச்சு வச்சீங்கன்னா மின்னருமே தோன்றும், அவ்வளோ. ஸோ நிறைய மூலக்கூறுகளை, மெனி மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவும் நெகட்டிவும் கண்டிப்பா கோயின்ஸ், அதோட சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு சென்டர் உண்டு, சரியா. இப்ப பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் நெகட்டிவ் சார்ஜோட சென்டர்னு வச்சுக்கோங்க, டூ நாட் கோயின்ஸ். பல மூலக்கூறுகளில் நேர் மின் துகளின் மையம், இதுக்குன்னு ஒரு மையம் இருக்கும், சென்டர் இருக்கும், இதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும். இந்த ரெண்டு சென்டருமே என்ன ஆகாதுன்னா ஒரே புள்ளியில் பொருந்துவதில்லை, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பொருந்தவில்லைன்னா என்ன அர்த்தம், எப்போ பார்த்தாலும் ஒரு எதிரும் புதிரமே இருப்பாங்க, இவர் அங்கே பிடிச்சிருப்பாரு இவர் இங்கே பிடிச்சிருப்பாரு, அந்த மாதிரி எதிரும் புதிரமா இருப்பாங்கனால என்ன நடக்கும், அந்த இடத்துல ஒரு நிலையான ஒரு மின் இருமுனை போல் செயல்படுகின்றன. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ஒரு நிலையான மின் இருமுனை போல செயல்படுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சச் மாலிகூல்ஸ் பிகேவ் அஸ் பெர்மனன்ட் மாலிகூல், பெர்மனண்டா அப்படி இருக்கு ட்ரை பண்றாங்க, சரியா. அப்போ அந்த பிகேவ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். கார்பன் மோனாக்சைடு, வாட்டர் H2O, அம்மோனியா ரைட்டா, HCl, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்மனன்ட் டைபோலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து சில டைம்ல ஒன்றுல கேட்காங்க, நிலையான மின் நிறமுடிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா இதெல்லாம் சொல்லலாம், சரிங்களா, நீர், அம்மோனியா, HCl இதெல்லாம் சொல்லலாம், ரைட். சரி, இப்போ நம்ம அந்த மின் நிறமுடிய எலக்ட்ரிக் டைபோல இன்னொன்று பார்க்க போறோம். இப்போ எப்படின்னா ரெண்டு ஈக்குவலான மைனஸ் கியூ பிளஸ் கியூ, ரெண்டு ஈக்குவலான ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜஸ் சமமான இதில் வேறின மின் தூரம் நடக்கிறோம். இந்த ரெண்டுத்தையும் 2a டிஸ்டன்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டு, 2a டிஸ்டன்ஸ். இப்ப 2a அப்படின்னா இது வந்து ஆரிஜின்,
அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கும் ஏ இருக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் ஏ இருக்கும் சரியா, ஆரிஜின்ல இருந்து ஒரு ஒரு எண்டு, ஆரிஜின்ல இருந்து ஒரு ரெண்டு ஏ அப்படி, ஏன்னா டூ ஏ தரத்துல பிடிச்சிருக்கோம். இப்போ இதுல எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், மின் இருமுனை திருப்புத்திறன் அதை பார்க்க போறோம். ஸோ மின் இருமுனையும் பார்த்து போறோம், இப்போ மின் இருமுனோட திருப்புத்திறனா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பிசிக்ஸை ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க இந்த டாபிக், இந்த டேம் பி வெக்டர், இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட், மின் இருமுனை திருப்புத்திறன். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அது என்னங்கிற சொல்றோம். ஆர் வெக்டர் பிளஸ் மைனஸ் கியூ ஆர் வெக்டர் மைனஸ் அப்படிங்கிறத நான் போறேன். சரி, இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சார் கியூனா ரெண்டு சார்ஜஸ் கியூ பிளஸ் மைனஸ் கியூ போட்டாச்சு. ஆர்னா சார் எனக்கு புரியும், ஆர் என்ன அப்படின்னா நம்ம எங்கன்னு சொல்லலாம், ஆரிஜின் சொல்லலாம், ஆதிப்புள்ளி தமிழ்ல சொல்லுவோம்னா ஆதிப்புள்ளி ஆரிஜின். இதுல இருந்து பிளஸ் கியூக்கும் மைனஸ் கியூக்கும் வரையப்படக்கூடிய ஒரு நிலை வெக்டர் தான் சரிங்களா. இவன் ஆர் பிளஸ் அர்த்தம் ஆரிஜின்ல இருந்து பிளஸ் கியூ வரைக்கும் போகக்கூடியதான் இப்படி இந்த நிலை வெக்டர். அதுமாரி ஆர்ஜில இருந்து மைனஸ் கியூ வரைக்கும் போறதுதான் ஒரு இன்னொரு நிலை வெக்டர், அதுதான் ஆர். ஸோ இந்த மாதிரி எந்த சார்ஜ் இருக்கும், ஏன்னா நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருப்போம், நிலை வெக்டார் ஓரளவு வெக்டார்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆர்னா என்ன, இப்போ ரெண்டு பேரை கனெக்ட் பண்றோம் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் அப்படின்னு, அப்போ நம்ம இந்த ஜாயினிங், இந்த ஜாயினிங்ல ஒரு கோடு போடும், இந்த ஜாயினிங் வெக்டார் தான் நம்ம வந்து அந்த யூனிட் வெக்டார் அப்படிமோ, ஐ கேப் ஐ வெக்டார் அதான் சொல்லலாம், அதே தான் இங்கே ஆர் அப்படிங்கிற சொல்றோம் சரியா, அவ்வளவுதான். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, ஆரிஜின்ல இருந்து இந்த மைனஸ் கியூ இணைக்க கூடக்கு நம்ம ஒரு டிரா பண்ண போறோம், அதுதான் ஆர் மைனஸ் வெக்டார். ஆர் ஆரிஜின்ல இருந்து பிளஸ் கியூக்கு வரைய போடக்கூட வெக்டார் தான் ஆர் பிளஸ் வெக்டார் அப்படி போடுறோம். இப்போ ஆறு என்ன புரிஞ்சுச்சு, ஓகே. இப்போ இந்த ஆர் அப்படிங்கிறது பொதுவா இந்த மாதிரி இருக்கு யூனிட் தரும், ஸோ அதுக்கு வேல்யூ பார்க்க போறோம். ஸோ வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு இன்னொரு ஃபார்ம் எழுதுறேன், இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு தெரியும், பி வெக்டர் QAi cap minus QA minus i cap அப்படின்னு இருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, வழக்கமான அந்த படத்தை எடுத்துக்கோ, படத்துல இந்த இடத்த ஏ, இந்த இடம் ஏ, இந்த இடம் எக்ஸாசிஸ்ல இருக்கிறது அப்படிதானே, இது மைனஸ் எக்ஸ், இது நம்ம கிராஃப்ல போடவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஒய் ஆக்சிஸ் தான், இது வந்து மைனஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ பொதுவாக பாசிட்டிவ் எக்ஸாசிஸ் நேரான அந்த எக்ஸசைஸ்ல உள்ள ஓரளவு வெக்டர் ரெண்டு பிளஸ் ஐ வெக்டர் ஐ கேப், அதுமாரி மைனஸ் எக்ஸசைஸ்ல இருக்கிற ஓரளவு வெக்டர் யூனிட் வெக்டர் மைனஸ் ஐ கேப் ரைட்டா ரைட்டா. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சு யூனிட் வெக்டர் பண்ணு. அடுத்து நம்மளுக்கு நான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் போட்ட ஃபார்முலா என்ன சொன்னேன், கியூ ஆர் பிளஸ் வெக்டர் அப்படின்னு. ஸோ இந்த ஓரளவு வெக்டரை நம்ம என்ன எழுத போறோம், அதோடைய வேல்யூ டிஸ்டன்ஸ் இன்ட்டு அதோடைய எந்த டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷனா மைனஸ் எக்ஸ் டைரக்ஷனா. ஸோ டைரக்ஷனுக்கான அந்த உண்டான யூனிட் வெக்டர், ஸோ பிளஸ் எக்ஸ் டைரக்ஷனா பிளஸ் ஐ போட்டாச்சு கியூஏஐ. ஏன்னா கியூ ஏற்கனவே சார்ஜ், அது நம்ம தனியாக எப்பவுமே கான்ஸ்டன்டா போட்டணும் மின் துகள். ஏங்கிறது ஆர்ஜிலிருந்து பிளஸ் கியூ உண்டான அந்த சார்ஜுக்கு உண்டான டிஸ்டன்ஸ், ஐங்கிறது அதுக்கு உண்டான யூனிட் வெக்டர். அதே மாதிரி மைனஸ், ஏன் மைனஸ் வந்து போன ஃபார்முலா நம்ம என்ன போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் மைனஸ் கியூ, ஏன்னா மைனஸ் கியூக்கு பார்த்தோம் அதனால அந்த மைனஸ் கியூ வெளியில போட்டாங்க ஏ. அப்புறம் யூனிட் வெக்டர், இந்த டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் ஐ, ஸோ மைனஸ் ஐ நம்ம இவ்வளவுதான். ஸோ ஃபார்முலா நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கு, என்னடா QAi ஏன் ரெண்டு மட்டும் மைனஸ் போடுறேன், இங்கேயும் போடுறேன் இங்கேயும் போடுறேன், இதுதான் போன ஃபார்முலா எடுத்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன், எந்த இடத்துல ஏ பண்ணும் எதுக்கு ஐ பண்ணும் போட்டு. இப்போ ரெண்டுத்தையும் பாருங்க, இந்த மைனஸும் மைனஸ் எடுத்து பிளஸ் ஆயிடும் அதுதான். அப்போ என்ன வரும், QAi கேப் பிளஸ் கியூஏ ஐ கேப் அப்படின்னு வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கு, அப்போ ரெண்டுமே ஆட் பண்ணிடலாம். அப்போ ஒன்று இன்னொரு ஒன்றுனா டூ கியூஏ ஐ கேப் அப்படின்னு வரும். இதுதான் மின் இருமுனை திருப்புத்தனோடைய வேல்யூ, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்டத்துடைய வேல்யூன்னு என்னன்னா இதுதான் டூ கியூஏ ஐ கேப். நம்ம வந்து சில நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுவோம், இந்த வெக்டர்லாம் போடாதா என்ன பண்ணுவோம்னா பிசி கூட டூ கியூஏ அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம். சில புக்கில்
ஹையர் ஸ்டடிஸ் தான் உங்களுக்கு ஏ போல டி கூட யூஸ் பண்ணுவாங்க, பி சி போட்டு டூ கியூ டி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு டிஆ ஏவா அதுதான் முக்கியம், டிஸ்டன்ஸ் அவ்வளவுதான், என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அது டி தான் உங்களோட காலேஜ் புக்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சில புக்ல கூட டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம லெவன்த் புக்ல ஏ யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா. அதனால பி சொல்லிட்டு டூ டூ ஏ இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் மூமென்ட், மின் நேர்மறை திருப்பத்தோட வேல்யூ. சரி, இந்த நம்ம கான்செப்ட் புரிஞ்சிச்சு, ஃபார்முலா வேல்யூ எழுதிட்டோம். இதுல இருந்து என்ன தெரிஞ்சு அப்படின்னா, மின் நேர்மறையோட திருப்புத்திறன் திசை எங்க இருக்கு, எந்த திசையில இருக்கு, ஐ கேப் அப்படின்னு இருக்கு அதுதான். அப்போ மின் நேர்மறை திருப்புத்திறனுடைய திசையானது இரு மின் துகள்களை மைனஸ் கியூ பிளஸ் கியூ சரியா இவற்றை இணைக்கும் கோட்டின் வழியே மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ போகுது. அப்பனாதான் இங்க பிளஸ் வரும், அதான் நான் நல்லா பாருங்க, மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ இங்க இருந்துதான் நம்ம போட போறோம். மின் இருமுனை திருப்புத்திறனின் திசையானது இரு இரு மின்துகளை இணைக்கும் கோட்டின் வழியே, ரெண்டு கோட்டையும் இந்த கோட்டை தான் இணைக்கும், அதுல மைனஸ் கியூல இருந்து பிளஸ் நோக்கி அமைகிறது. அதனால என்ன நம்ம பார்க்கலாம், ஸோ பிளஸ்ல இருந்து மைனஸ் போனா மைனஸ் வரும், ஆனா அப்படி நம்மளுக்கு கொண்டு வரல, நம்ம கொண்டு வர முடியாது, ஏற்கனவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திருப்புத்திறனுடைய திசை இந்த டைரக்ஷன் தான் இருக்கு, மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ தான் போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், தி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் வெக்டர்ஸ் வெக்டர் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் அண்ட் இட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. ஆர்டர் ரெண்டு வெக்டாரையும் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஸ்ல இருக்கு, பிளஸ் மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ போகுது. ஓகே, அடுத்து ஒரு ஒன் எடு, இருமுனை திருப்புத்திறனுடைய எஸ்ஐ அலகு, திருப்புத்திறனுடைய இந்த திருப்புத்திறனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னா கூலூமீட்டர் சிஎம். ஓகே, அதை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா டூ கியூ ஏ அப்படின்னு அதுக்கு நான் அந்த ரெண்டையும் விட்டுதான், கியூ ஏ மட்டும்தான் முக்கியம், கியூக்கு கூலும் ஏக்கு என்னது நம்ம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ், ஸோ டிஸ்டன்ஸ்லாம் மீட்டர். அவ்வளோ அதை மனப்படம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போகும். கூலூமீட்டர் எழுதியாச்சு. இப்போ ஒரு படம் போடுறாங்க, நம்மளுடைய படம் 1.14 அப்படின்னு போட்டு போட்டுப்பாங்க, அதில் அந்த படத்தை நான் இங்கே போட்டு சின்ன ஓவராலாக போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மின் இருமுனை ஒன்றின் மின்புல கோடுகள், இந்த இடத்துல கோடுகள் போடுறோம், இது மின் இருமுனை ரெண்டு ஈக்குவலாக ஆப்போசிட், மின்புல கோடுகள் எங்கேருந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்கும், பிளஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மைனஸ் ஆகும். ஸோ அது வந்து அதை மாற்றவே கூடாது. நம்மளுக்கு வந்து இங்கே திருப்புத்திறனுடைய திசையை நம்ம பார்க்கல, மின்புல கோடுகள் திசை சரிங்களா. இந்த மாதிரி இது வந்து மின் இருமுனையோட மின்புல கோடுகள் இப்படி இருக்கும் அப்படின்னா. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ நம்ம வந்து படம் போட்டோம், படம் போடும்போது இதை பார்த்தீங்கன்னா ஒய், இது வந்து எக்ஸு, இங்கே பிளஸ் கியூ இருக்கு, இங்க மைனஸ் கியூ இருக்கு, இங்க வந்து ஏ இருக்கு, இங்க வந்து ஏ இருக்கு, இந்த இடத்துல பி வெக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்மளுடைய இங்க ஒரு ஒரு சிம்பிளிசிட்டி எளிமைக்காக இந்த ரெண்டு மின் துகளுமே என்ன எடுத்துக்கோன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துருக்கோம், இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் ஆக்சிஸ் பிளஸ் ஆக்சிஸ் இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துக்கோம். சார் நான் வேற திசையில எடுக்கலாமா, ஒய் ஆக்சிஸ்ல எடுக்கலாமா, எடுக்கலாம், இசட் ஆக்சிஸ்ல எடுக்கலாம், எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதோடைய டைரக்ஷன் எப்படிதான் இருக்கும், மைனஸ் கியூ எங்க இருக்கோ பிளஸ் கியூ எங்க இருக்கோ, மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ தான் போகும். வேற இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் முக்கியம் இல்லை, மைனஸ் கியூ இப்போ சப்போஸ் நான் மைனஸ் கியூ இங்கே எடுத்துக்கிட்டேன், பிளஸ் கியூ எங்க எடுத்துக்கோம், அப்படின்னா அப்பவும் என்னதான் இருக்கும், நம்ம வந்து லைன் ஜாயினிங் வெக்டர் இதுதான், இதுலதான் இருமுனையோட திசை இருக்கும் சரியா. ஸோ எப்பவுமே இந்த பி வெக்டார் அப்படிங்கிற இதான இருமுனை திருப்புத்திறன், இதோடைய திசை மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ நோக்கி இருக்கும். ஓகே, இது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன். அடுத்து மின் இருமுனைய திருப்பத்துறனோட எண் மதிப்பு மேக்னிடியூட் வேல்யூ தேவை. இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் கூட்டு அப்படின்னு பார்த்தோம், எனக்கு வேல்யூ தானே உடனே என்ன பண்ணுவோம், மாலஸ் போடும் அப்படிப்போ போடும். இப்போ மாலஸ் போட்டா இந்த ஐ கேப் ஜே கேப்லாம் வேண்டாம், வேல்யூ மட்டும் தான் டூ கியூ ஏ. அப்போ மின் இருமுனை என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா மின் இருமுனை திருப்புத்திறனை எப்படி சொல்றாங்க, அதோட மதிப்பு எப்படி இருக்குன்னா, மின் துகள் ஏதேனும் ஒன்று, ஏன்னா பிளஸ் கியூ மைனஸ் கியூ ஏதாவது ஒன்று, ஏன்னா ரெண்டு பேருமே வேல்யூ ஒன்று தான், அதனால ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க.
அப்புறம் ஏ அப்படிங்கிற அதோடைய அந்த ரெண்டுத்துக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் தொலைவு, இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினால் கிடைப்பதுதான் இருமுனை மின் இருமுனை திருப்புத்திறன், அதோடைய எண்பது. சரி சார், இவ்வளவு நேரம் நீங்க வந்து ரெண்டு சார்ஜ் சொன்னீங்க, பிளஸ் கியூ மைனஸ் கியூ, நிறைய சார்ஜஸ் இருப்பாமா சார்? நிறைய என்னால சமமான வேறின மின் துகளுடைய இருப்பு மின் இருமுனை திருப்புத்திறன் நான் இங்க பார்த்தேன், அப்படிதானே? எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மெண்ட் வந்து நான் வந்து டூ ஈக்குவலான ஆப்போசிட் சார்ஜுக்கு நான் பார்த்தேன். என்னால நிறைய கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ், நிறைய புள்ளி மீன்களும் பார்க்கலாம்னா அப்பவும் பார்க்க முடியும். அப்போ பார்க்க முடியும்னா இப்போ நான் வந்து அதுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் மீன்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன், சரிங்களா? எம் நம்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ இதோடைய வெக்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சம்மேஷன் போடும். அப்படிதான் கலெக்ஷன் நம்பர் ஆஃப் அப்படின்னு வந்துட்டாலே கலெக்ஷன் ஐஸ் போட்டு ஒன் கியூ ஐ ஆர் ஐ அவ்வளோ, புரிஞ்சுதா? நீங்கள் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கியூ ஒன் ஆர் ஒன், டூ போட்டிங்கன்னா கியூ டூ ஆர் டூ, எல்லாத்தையும் போட்டு என் வரைக்கும் போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் சொல்லும். ஸோ இந்த ஆறு தான் நம்ம போட்டிருக்கேன். இதை இதை நீ இதை டெஃபைன் அதை விரிச்சா என்ன வரும் உங்களுக்கு, ஏ ஐ அப்படிங்கிறது வரும், அவ்வளோதான், புரியுதா? ஐன்னு ஏன் போடலாம்னா இங்கே ஒரு ஐன்னு இருக்கிறனால அவங்க ஐ போட மாட்டாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆறுக்கு பதிலாக ஏஐ கேப் அப்படி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம மல்டி பண்ணி மீன் நிறமே தரும். ஸோ ஆறை என்பது எனது ஆதிப்புள்ளிருந்து மீன் துகள் கியூஐக்கு வரைபடம் கரெக்டாக இருக்கும், அப்படிதானே? ஆறு ப்ளஸ்னா ஆதிப்புள்ளிருந்து ப்ளஸ் கியூக்கு, மைனஸ்னா ஆதிப்புலேருந்து மைனஸ் கியூக்கு, இங்கே வெறும் ஐனா ஆதியிலேருந்து கியூஐ கியூ உண்டான வெக்டர். ஓகே, இது வந்து மின் நிறமனையை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இப்போ அடுத்த ஒரு டாபிக் பார்க்கணும், மின் இருமுனையின் மின் புலம். மின் இருமுனையின் மின் புலம், இப்போ இப்போ இதுல வந்து அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் எப்படி இருக்கு? ஸோ இதுக்கு ரெண்டு கேசஸ் கொடுத்துருக்காங்க, நாம ஒரு கேசஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு. என்ன கேசஸ் அப்படா, அச்சுக்கோட்டில் மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம், அதுதான் கேஸ் ஒன். இது மட்டும் தனியா ஒரு ஃபைவ் மார்க்கா இருக்கு, சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் பாயிண்ட்ஸ் ஆன் தி ஆக்சியல் லைன். ஸோ அதை நான் இங்க எழுதுறேன். இப்போ பொதுவா ஆக்சியல் லைன் அதாவது அச்சுக்கோட்டுனா என்ன, நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அச்சுக்கோட்டுனா ஜஸ்ட் ஒரு சின்ன லைனை நீங்க வரையிறது அச்சுக்கோடு, அப்படிதான். உதாரணத்துக்கு இப்படி இருக்கு, இது வந்து ஒரு அச்சுக்கோடு. ஸோ இந்த அச்சுக்கோடு, இந்த அச்சுக்கோட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சார்ஜஸ் எடுத்து, சார்ஜஸ்னா நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் இது இருக்கிற இடம், அடுத்து என்ன பண்ணணும் மின் இருப்பா இன்னொன்று ப்ளஸ் டூ போடணும், அது இருக்கிற இடம் ரெண்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் டூயே வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆர்ஜின் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மின்னிறமுனையால் ஏற்பவரை மின்போனா என்னதான், இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி அதே லைன்ல ஆக்சியல் லைன் இந்த கேஸ் எங்கேயுமே வேற எங்கேயுமே இருக்கலாம் பார்க்க கூடாது, ஏ ஆக்சியல் லைன் ஏ போர்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த பாயிண்ட நான் வந்து என்ன பண்ணா ஒரு பாயிண்ட் இருக்கு சிங்க பாயிண்ட்
சோ பிளஸ் அப்படின்னால அவரு பிளஸ் அதே மாதிரி தனியா ஒரு டிசன்ஸ் இல்ல, அப்போ ஆர்ஜின்ல இருந்து உண்டான டிசன்ஸ் பார்க்க முடியல, அதுல இருந்து எனக்கும் அந்த ஆர்ஜின் உண்டான டிசன்ஸ் ரெண்டு கச்ச போறோம். சோ திஸ் இஸ் ஈ பிளஸ் பிளஸ் இப்போ இது வந்து உங்க முக்கிய படலாம் பிசி சிசி, ஏன்னா நமக்கு அப்பதான் தெரியும் பிளஸ் கியூல அப்படி போட்டு நம்ம பிசி சிசி வலிமை.
சோ அதான் உங்க புக்கா போடுறமா சி கேரியர் உள்ளதா இ மைனஸ் வெக்டர் இ பிளஸ் வலிமையானது இ மைனஸ் வெக்டர் நீளத்தை விட இ மைனஸ் வெக்டர் அதிகமாக வரையப்பட்டதா போடுறாங்க பாத்தீங்கன்னா இப்போ சிஇசி சில ரெண்டு பேரும் ஆக்ட் ஆவாங்க எஸ் டூ மைனஸ் ரெண்டு பேரும் ஆக்ட் ஆகும் அப்ப அந்த ரெண்டு பேரும் என்ன ஆட் பண்ண முடியும் சோ ஆட் பண்றது இ டோட்டல் எடுத்து போலாம் மீதி உள்ளது என்னதான் இருக்கு இப்ப இந்த இடத்துல ஏ பிளஸ் கிட்ட போல் ஸ்கொயர் ஏ பிளஸ் கிட்ட போல் ஸ்கொயர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி இதெல்லாம் போடும் ஏ மைனஸ் டூ பி பிளஸ் டூ பி எல்லாம் வரும் சோ எல்லாத்தையும் நீங்க அதை செஞ்சு பாருங்க ஏன்னா என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஏ எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம் இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் என்ன வரும் கீழே உள்ளத நீங்க திருப்பியும் என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஆர் மைனஸ் ஏல ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் வந்து அது தவிர ஆர் மைனஸ் ஏல ஹோல் ஸ்கொயர் கீழே அப்படிதான் வரும் ஆர் பிளஸ் ஏல ஹோல் ஸ்கொயர் கீழே இ டோட்டல் ஏற்கனவே ஒன் பை ஃபோர் வேவ்ஸ் எல்லாம் வந்து காமனா இருக்கும் இந்த இடத்துல ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி எப்படினாலும் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் பி ஏ ஸ்கொயர் சோ அது இந்த டேம் எப்படி மாறும்னா மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அதுதான் நான் சொன்ன பவர் வச்சுக்கோ ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் அப்புறம் ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஸோ மேல கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க எதெல்லாம் கேன்சல் ஆகும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்போ பிளஸ் டூ ஆர் ஏ இங்கே ஒரு பிளஸ் டூ ஆர் ஏ எக்ஸ் தான் தெரியும் ஃபோர் ஆர் ஏ ஸோ அதனால ஃபோர் ஆர் ஏ கீழே ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் அதனால என்ன அவர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார் இவருடைய எந்த இவருடைய திசையிலேயே என்ன இருக்குமா அந்த டோட்டலோட திசை இருக்கும் டோட்டல் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் யார் ரொம்ப படிக்கா இருந்தாலும் அவங்களுடைய திசையில இருக்கும் அப்ப இ டோட்டல் இந்த டேரக்ஷனா இருக்குன்னா மொத்த மின்புலமும் இந்த டேரக்ஷா இருக்கும் இ பிளஸ் இந்த டேரக்ஷன் இருக்கனால இ டோட்டலும் இந்த டேரக்ஷன் அவ்வளவுதான் சோ இதுதான் அந்த லைன் இருக்கும் இ பிளஸ் சோ திருப்பி ஒரு படம் அழைப்பாங்க படம் என்ன பண்ணுவாங்க
பார்த்தோம். இதுதான் நம்ம முக்கியமான சொல்றதுதான் ஆர்கியூப் எப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா.
ஸோ இதுதான் கிளாஸ் எதுவும் டவுட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கிளாஸை நேரம் செய்யலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், நன்றி, வணக்கம்.